உலகத்திலிருந்து வரும் பலன் இந்த உலகத்தின் பலனுக்கு ஈடாகாது. உலகமும் உன்னதமும் ஒன்றுக்கொன்று எதிரானது. கர்த்தர் நம்மை கொண்டு கைகளினால் கட்டப்படாத ஆலயங்களை கட்டி வருகிறார். வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். நீங்களே அந்த ஆலயம், நானே அந்த ஆலயம். நாம் கர்த்தருடைய ஆலயத்தை எப்படி பார்த்துக் கொள்கிறோம்? கவனமாக இருப்போம். நீங்க நினைக்கலாம், எப்படி முழு நேர ஊழியராக இருக்க முடியும்? நான் வந்து ஒரு சின்ன தொழில் நடத்திட்டு இருக்கேன், விவசாயம் பண்றேன். இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில், ஒரு டீச்சராக இருக்கேன், நான் டாக்டரா இருக்கேன், நான் லாயரா இருக்கேன். எது செய்தாலும் கர்த்தருக்கென்று நல் மனதோடு செய்யுங்கள். அப்படி வாழ்ந்து பார்க்கும்போது பவுலுடைய ஊழியம் அதான். நீங்க உங்களுடைய ஆபீஸ் ஸ்பேஸ், கார்பரேட் ஆபீசஸா இருக்கலாம், அந்த இடத்துல நீங்க ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டுங்கள். திரும்பி பார்க்குங்க, உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். இன்னொன்று சொல்றேன், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் எல்லாரும் ஆவிக்குரிய யுத்தத்திலே இருக்கிறோம். நம்ம கைகளால் கட்டப்படாத ஊழியங்களை செய்து வருகிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை நாம் எப்படி செய்கிறோம்? உன்னதமானவர் நம்முடைய உள்ளத்திலே வாசமாக இருக்கிறார். அதை நம்ம உணர்கிறோமா? அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை உண்டா? நம்முடைய பேச்சு, வார்த்தைகள், எதை கேட்கிறோம், எதை பார்க்கிறோம், எதை சிந்திக்கிறோம்? அழகான தமிழ், மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஐம்புலன்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போக முன்பதாக நாம் யாவரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கவும், உம்மிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபைகளை தாரும். எங்கள் கண்களை திறந்தரலும், உம்முடைய இருதயத்தை திறந்தரலும். அதன்படியாக எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அதை பயன்படுத்தவும், அதன் மூலமாக உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரவும் பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த சுவாமி. கர்த்தரே, பெரிய அதிசயங்களை செய்யுங்க. துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது அப்போஸ்தலர் 6 எடுத்துக்கொள்ளலாம். வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தர் ஸ்தேவானை எப்படியாக பயன்படுத்தினார்? ஸ்டெஃபானோ விக்டர்ஸ் கிரவுன் என்று அர்த்தம். சீஷர்கள் பெருகினார்கள். சீஷர்கள், டிசிப்ளின்ட் டிசைபிள்ஸ், டிசிப்ளின்ட் பீப்புள். சத்ருவின் சூழ்ச்சிக்கு இடம் கொடுக்கவில்லை. எப்படியாக அதை கையாண்டார்கள் என்பதை நாம் இன்று கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். யோவான் 10:10 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிரச்சனைகளை கையாளும் போதும் எப்படியாக கையாளுகிறோம் என்பதை தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அப்படி செய்தால் நாம் பிரச்சனைகளை எளிதாக மேற்கொள்ளலாம். ஏனென்றால் உன்னதத்திலிருந்து வரும் பலன் இந்த உலகத்தின் பலனுக்கு ஈடாகாது. உலகமும் உன்னதமும் ஒன்றுக்கொன்று எதிரானது. கர்த்தர் நம்மை கொண்டு கைகளினால் கட்டப்படாத ஆலயங்களை கட்டி வருகிறார். வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். நீங்களே அந்த ஆலயம், நானே அந்த ஆலயம். நாம் கர்த்தருடைய ஆலயத்தை எப்படி பார்த்துக் கொள்கிறோம்? கவனமாக இருப்போம். 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, 2 நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. அந்த ஊழியத்தின் பாதையிலே ஜபமும் தேவ வசனமும் இணைந்து போகும்போது சபை பெருகும். கர்த்தருடைய
நாமத்தினாலே நாம் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவருடைய சமூகத்திற்கு எடுத்துட்டு வந்து அவருடைய வசனத்தின் அடிப்படையிலே நாம் அதற்கு விடைகளை கண்டு கொள்ளலாம். மூன்றாவது வசனம் பாருங்க, ஆதி திருச்சபையில அந்த உதவி செய்கிறவர்களுடைய பயோடேட்டா எப்படி இருக்கு பாருங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, ஞானத்தினால் நிறைந்து, நற்சாட்சி பெற்றிருக்கிறவர்கள். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, டு பி கண்ட்ரோல்டு பை, ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், ஃபுல் ஆஃப் விஸ்டம், ஃபுல் ஆஃப் ஃபெய்த், ஃபுல் ஆஃப் பவர். இந்த நேரத்திலே நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் மூணு டி சொல்லுவாங்க, டேலண்ட்ஸ், ட்ரெஷர்ஸ் அண்ட் டைம். தாளந்துகள், பொருட்கள், நேரம். எப்படியாக கொடுக்கிறோம்? ஆண்டவருக்கு முதலாவது இடம் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்னும் அதிகமாக பயன்படுத்துவார். ஐந்தாவது வசனம் வாசிப்போம். அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். மூன்று இடத்துல இந்த வசனம் வருதுங்க, விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். உங்களுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? என்னுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டிருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கும். அதுதான் இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அப்போ ஏழு பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த ஏழு பேர்ல ஒருவர் ஸ்தேவான். ஆறாவது வசனம், அந்த ஏழு பேரையும் அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள், இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்போ ஜெபம் பண்ணி கைகளை வைக்கும் போது ஏழாவது வசனம் பாருங்க, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, ராஜ்யம் கட்டப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் ஜெபமும் தேவ வசனமும் நாம் எடுத்து வைத்திருக்கிறோமோ அப்பொழுது கர்த்தருடைய வசனம் விருத்தி அடையும். அப்படி என்றால் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. அடுத்து அந்த ஏழாவது வசனத்தில் ரெண்டாவது பார்ட் பாருங்க, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் ஒரு 8,000 ஆசாரியர்கள் அந்த காலங்களில் இருந்தாங்க என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அது யாருடைய ஜபத்திற்கு பதில்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜபத்திற்கான பதில். நம் தேவன் ஜபத்திற்கு பதில் தருகிற தேவன். ஒன்று, காத்திரு. இரண்டாவது, இல்லை. மூன்றாவது, ஆம். எஸ், நோ, வெயிட். சில வருஷங்களுக்கு முன்பதாக நான் ஒரு கவிதை எழுதியது என்னுடைய ஞாபகத்திற்கு வருகிறது. காத்திருக்கும் நேரமெல்லாம் வீணென்றால் கருவறையில் காத்திருந்தது வீணா? இல்லை. கருவறையில் காத்திருக்கும் குழந்தை அப்பொழுதுதான் அந்த பிரசவ காலம் நேரிடும். விவசாயி மரம் வைத்து மரம் வளர காத்திருக்கிறான். வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். விசுவாசனத்தாலும் வல்லமையினாலும். நல்ல கவனிங்க. அப்போ சாதாரண மனிதர்களை கொண்டு தேவன், ஆதி திருச்சபையிலும் அது நடந்தது, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதான் நீங்களும் நானும் ஒரு 3 அல்லது 4 தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இப்பொழுதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட தேவன் நடத்துவார். 9வது வசனம் பாருங்க, அப்பொழுது லிபர்த்தீனர், அப்படின்னா ஃப்ரீட்மேன் அப்படின்னு அர்த்தம், எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிசிலியா நாட்டாரிலும். சிசிலியா நாட்டார்னா பவுல். நீங்கள் வந்து அப்போஸ்தலர் 21வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது பவுல் வந்து சிசிலியா நாட்டார் அந்த இடத்துல உள்ளவர். ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். தர்க்கம்னா ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அப்போது 10வது வசனம் பாருங்கள், அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்க்க
நிலைத்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அதாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரோடு நடக்கும்போது கர்த்தரே கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், யுத்தம் கர்த்தருடையது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கரெக்டாக அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டு அதை நாம் அதிலே பயன்படுத்த வேண்டும். ஸ்தேவான் 24/7 24 மணி நேரமும் 7 நாட்களும். நம்ம எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவர்கள் அல்ல, நாம் எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்ட முழு நேர ஊழியர்கள். நீங்க நினைக்கலாம், எப்படி முழு நேர ஊழியராக இருக்க முடியும், நான் வந்து ஒரு சின்ன தொழில் நடத்திட்டு இருக்கேன், விவசாயம் பண்றேன், இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில், ஒரு டீச்சராக இருக்கேன், நான் டாக்டராக இருக்கேன், நான் லாயராக இருக்கேன், எது செய்தாலும் கர்த்தருக்கென்று நல் மனதோடே செய்யுங்கள். அப்படி வாழ்ந்து பார்க்கும்போது பவுலுடைய ஊழியம் அதுதான். நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ் ஸ்பேஸ், கார்பரேட் ஆஃபீஸஸாக இருக்கலாம், அந்த இடத்துல நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டுங்கள். திரும்பி பார்க்குங்க, உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். இன்னொன்று சொல்கிறேன், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் எல்லோரும் ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம். 12 வாசிக்கிறேன், ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய். இதுல பவுல் இருக்கார், பவுல் என்று கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்க நல்லா பாருங்க, இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமாக உலகத்தில் ஆண்டவர் உடனே பதில் கொடுக்க, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து, அண்டர்லைன், கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அவருடைய முகம் வந்து தேவதூதருடைய முகத்தை போல இருந்துச்சான். நான் வாசிக்கிறேன், இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கிறேன், 6 லைக் த ஃபேஸ் ஆஃப் அன் ஏஞ்சல். இதே மாதிரி நம்ம இன்னொருவருடைய முகம் பிரகாசிப்பதை கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்கிறோம். ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். உள்ளான மனிதன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உள்ளான மனிதனிலே சந்தோஷம், உள்ளான மனுஷியிலே சந்தோஷம் விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க. ரட்சிப்பு விற்பனைக்கு அல்ல, ரட்சிப்பு இலவசம். இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். நாம் இந்த உலகத்திலே எத்தனை வருடங்கள் கர்த்தர் நம்மை வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அத்தனை வருடமும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமா? கர்த்தரை நோக்கியே இருக்கட்டும். அல்ல கவனிங்க, விரோதமாக பேசுகிறார் என்று எல்லாரும் சொல்றாங்க. 14 மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம். எல்லாரும் ஆபீஸ்ல வேலை செய்யலாம், ஒரு தொழில் பண்ணலாம், போட்டியாளர்களை நாம் எப்படியாக நினைக்கிறோம், பதில் கொடுக்கிறோமா? உடனடியாக பேனா எடுத்து, உடனடியாக லெட்டர், உடனடியாக கொஞ்சம் பொறுத்துருங்க. 7 ஸ்தேவான் மகிமையின் தேவன் என்று ஆரம்பிக்கிறார். நீங்க பாருங்க, மகிமையின் தேவன். ஈசாக்கு யாக்கோபு 2 முதல் 8 வரைக்கும், யோசேப்பு 9-17 வரைக்கும், மோசே 18-44 வரைக்கும். நல்லா கவனிங்க, மோசேயுடைய வாழ்க்கையை 3 பகுதியாக பிரித்து, முதல் 40 அரண்மனை வாழ்க்கை, 2 வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்க்கிற வாழ்க்கை, 3 வனாந்த யோசுவா 45 தாவீது சாலமோன் 48 ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். நான் ஏற்கனவே நான் சொன்னேன், நம்ம கைகளால் கட்டப்படாத ஊழியங்களை செய்து வருகிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை நாம் எப்படி செய்கிறோம்? உன்னதமானவர் நம்முடைய உள்ளத்திலே வாசமாக இருக்கிறார். அதை நம்ம உணர்கிறோமா? அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை உண்டா?
நம்முடைய பேச்சு வார்த்தைகள் எதை கேட்கிறோம், எதை பார்க்கிறோம், எதை சிந்திக்கிறோம். அழகான தமிழ், மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்புலன்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அடுத்ததாக இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு 51வது வசனத்திலிருந்து நேருக்கு நேருங்க, நேருக்கு நேர் கர்த்தர் சேவானை கொண்டு பேசிய வார்த்தைகள். வணங்கா கழுத்துள்ளவர்களே, நம்ம வந்து வசனங்கள் கர்த்தருடைய வசனம் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கர்த்தருடைய சமூகத்திற்கு அதை திருப்பி செல்லும்னு வசனம் இருக்கு. நல்லா கவனிங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, ஆவிக்குரிய குருட்டாட்டம் ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் என்று சொல்லலாம். பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் பிதாக்களை போல. பிதாக்கள்னா யாரை சொல்றாரு பார்த்தீங்களா? மோசையுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அந்த 40 வருடங்கள் ரொம்ப சிலர் தான் அந்த ப்ராமிஸ்ட் லேண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஸோ இவர்கள் யாரையும் விட்டு வைக்கவில்லை, அதனால துன்பப்படுத்த தான் செய்வார்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போலீர்கள் என்றான். எவ்வளவு நின்று பேசுறாரு பாருங்க. இது மனுஷ தைரியம் இல்லைங்க, ஆவியானவருடைய முழுவதுமான ஒரு நிறைவு. நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் நிறைந்த ஒரு மனிதர், நடத்துதல் உள்ள ஒரு மனிதன். ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், ஃபுல் ஆஃப் விஸ்டம், ஃபுல் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஃபுல் ஆஃப் பவர். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஸ்தேவானை பற்றி 8வது வசனம் இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கிறேன். நவ் ஸ்டீஃபன் பவர் பெர்ஃபார்ம்டு கிரேட் ஒண்டர்ஸ் அண்ட் சைன் அமாங் த பீப்புள் ஃபுல் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் அண்ட் பவர். தமிழிலேயே வந்து ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய், ஃபுல் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். விசுவாசங்கிறது நீங்கள் அப்படி மொழிபெயர்க்கலாம், ஃபுல் ஆஃப் காட்ஸ் கிரேஸ், நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். தனி மனிதன் 24/7 முழுவதுமாக ஆண்டவரோடைய சமூகத்திலேயே அவருடைய வாழ்க்கையை நடத்தினார். அப்போ தேவதூதரை குண்டமானத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். இதான் கர்த்தருடைய வேதம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் பிரவேசிப்பான். அல்ல கவனிங்க, முதல் ஆர்கியூமெண்ட்ல லூஸ் பண்ணோன்னு என்ன பண்ணாங்க? சங்கத்திற்கு கொண்டு வந்தாங்க. சன்ஹெரிடின் சங்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆர்கியூமெண்ட் லூஸ். எப்பவுமே நீங்க ஆர்கியூமெண்ட்ல லூஸ் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே கோபம் வரும். அதான் இங்க வருது பாருங்க, 54வது வசனம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். உங்களை பார்த்து யாராவது மூர்க்கமடைந்து பல்லை கடித்தால் நீங்கள் அவர்களை பகைக்காதீர்கள். நல்லா கவனிங்க, இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இங்க ஸ்தேவான் 55வது வசனம், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் அதையும் கண்டு. நல்லா கவனிங்க, திறந்த வானத்தை பார்க்கிறார், வலது பாரசத்தில் சுவானவர் நிற்கிறதையும் கண்டு. உலகத்திலே ஸ்தேவானின் சாட்சி, பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக சாட்சியிடுகிறார். வாழ்க்கையில் வெற்றி, மரணப்படுக்கையில் வெற்றி, தேவனுடைய வலது பாரசத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். நல்லா கவனிங்க, வெளியிலிருந்து பார்க்கும்போது ஸ்தேவானுடைய வாழ்க்கை ஒரு தோல்வியடைந்த வாழ்க்கையை போல தோணலாம். ஒரு தோல்வியடைந்த வாழ்க்கை, வெளியே இழுத்துட்டு போறாங்க, பல்லை கடித்து ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லுவதற்கு பார்க்கும்போது ஒரு தோல்வி போல காணப்பட்டாலும் உள்ளான மனிதன் வெற்றியின் வாழ்க்கை. உங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு உறவு இல்லைன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா, இன்றைக்கு ரட்சிப்பின் நாளுங்க. டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், வளர்ந்திருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக இல்லை என்றால், ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நல்ல கவனிங்க, இந்த நாள் ரட்சிப்பின் நாள். 57வது வசனம், அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்கரலிட்டு, பாருங்க ஆவிக்குரிய யுத்தம், கூக்கரலிட்டு
தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து 58வது வசனம் அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபன், அண்டர்லைன் பண்ணுங்க, அந்த வாலிபனுடைய, நீங்கள் பைபிளில் கோடு போடுற பழக்கம் இருந்தால் அந்த வாலிபன் அப்படிங்கிறதுல கோடு போடு, வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், சவுல் ஒரு மனிதன், ஸ்தேவான் ஒரு மனிதன், ஸ்தேவானுடைய வாழ்க்கை அப்படியே பவுல் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. இன்டென்ட்லி, பர்பஸ்லி, கண்ணோக்கம், தமிழில் கண்ணோக்கமாக இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது என்ன சொல்லி மரித்தார்? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அதே மாதிரி இன்னொரு மனிதர் ஸ்தேவான், பாருங்க 59வது வசனம், அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்திலே அவருடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஸ்தேவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து ஒப்பு கொடுக்கிறார். என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அபரிவிதமாய் செயல்படுவாராக. ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் மரணத்திற்குள்ளாக போகும்போது யோவான் 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், நித்திரையாயிருக்கிறான் லாசரு, நித்திரையாயிருக்கிறான். ஸோ மரணம் ஒரு முடிவல்ல, மரணம் நித்திய வாழ்க்கைக்கு ஒரு வழி. இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிந்து போனாலும் பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு கிராண்ட் வெல்கம் பரலோகத்தில் கொடுத்தாருங்க. பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக சாட்சியிட்டார். ஏன்னா ஸ்தேவான் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியிட்டார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தட்டும். வார்த்தைகள் இல்லைங்க, எளிதாக பேசிவிடலாம், அடுக்கு மொழியாக பேசலாம். தனிப்பட்ட வாழ்க்கை, தோல்வியிலிருந்து அழைக்கிறார், துக்கத்திலிருந்து அழைக்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக கைகளால் கட்டப்படாத ஆலயங்கள், எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறோம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன். கர்த்தர் அந்த ஞானத்தினால் நம் ஒவ்வொருவரையும் நிறைப்பாராக. நாம் ஜெபித்து இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தேவானுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, எப்படியாக சாதாரண மனிதர்களை கொண்டு நீர் அசாதாரணமான காரியங்களை செய்து கொண்டே வருகிறீரே சுவாமி. ஆண்டவரே, ஞானிகளை வெட்கப்படுத்த தேவரீர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டீரே சுவாமி. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார ஆவியை தந்த தேவன் ஆண்டவரே, ஸ்தேவானுடைய வாழ்க்கையை நாங்கள் படித்தோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த நேரத்தில் தற்பரிசோதனை செய்து பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து, முழுவதுமாக உம்முடைய பிரசன்னத்தால் நிறைந்து, உம்முடைய விசுவாசத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய ஞானத்தினாலும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த எங்களுக்கு ஞானமுள்ள இதயத்தை தாரும், வளரத்தக்கதான கிருபைகளை தாரும். கர்த்தாவே, பேதுருவுக்கு 3000 ஆத்மாக்கள், ஸ்தேவானுக்கு இத்தனை கற்கள் என்று உலகம் பார்த்தாலும் அதிலிருந்து ஒரு தலைமுறையே எழுப்பினீரே சுவாமி. சவுலை பவுலாக மாற்றினீரே, அந்த பவுலை கொண்டு கர்த்தர் எத்தனை அதிசயங்களை செய்தீர், புதிய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகங்களை எழுதி வைத்தீர் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் உம்மை விட்டு விலகாதபடிக்கு உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து எப்பொழுதும் உம்முடைய ஊழியத்தை செய்யவும் உமக்காகவே வாழவும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த சுவாமி.
கர்த்தரே பெரிய அதிசயங்களை செய்யுங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.